பிரம்மச்சாரியன் லட்சணம். ஒவ்வொரு நாளும் பிரம்மச்சாரிகள் அக்னி காரியம், அதாவது சமிதாதனம், சுள்ளிகளை மந்திரபூர்வமாக ஹோமம் பண்ண வேண்டும். பிக்ஷாச்சரியம், பிக்ஷை எடுத்தல் செய்ய வேண்டும். அலவணமாக, உப்பில்லாமல் சாப்பிட வேண்டும். பிரம்மச்சாரிகளில் பிராமணன் பலாச புரச தண்டமும், க்ஷத்ரியன் அஸ்வத்த அரசு தண்டமும், வைசியன் அத்தி தண்டமும் வைத்து கொள்ள வேண்டும். ஸ்ருத தாரணத்துக்காக தண்டம் வைத்து கொள்ள வேண்டும். அதாவது எதை அத்தியனம் பண்ணுகிறானோ அதை கெட்டியாக இருத்தி கொள்வதற்கு அப்படி செய்ய வேண்டும். இடி தாங்கி ஏரியல் என்றெல்லாம் இல்லையா, அப்படி மனுஷனுக்கானது இந்த தண்டம். இது இடி தாங்கி சயின்டிஃபிக் விஞ்ஞான பூர்வமானது என்றால் தண்டமும் சயின்டிஃபிக் தான். வேதத்தில் உள்ள எல்லா மந்திரங்களும் மறவாமல் மனதில் இருக்கும்படி பாதுகாக்க தண்டம் வேண்டும். வேத மந்திர சக்தியை தாரணம் பண்ணுவதற்கு அந்த தண்டத்திற்கு ஒரு சக்தி இருக்கிறது. வேத நிதி அகலாமல் இருக்க அதை வைத்து கொள்ள வேண்டும். பிரம்மச்சாரி மேலே கிருஷ்ணாஜினம் மான் தோல் போட்டுக்கொள்ள வேண்டும். மேல் வேஷ்டி போட்டுக் கொள்ளக்கூடாது. எலக்ட்ரீஷியன் மரத்தின் மேல் நிற்க வேண்டும், ரப்பர் கிளவுஸ் போட்டுக்கொள்ள வேண்டும் என்கிற மாதிரி ஆத்மீக மின்சாரத்துக்கு பெரியவர்கள் இந்த விதிகளை கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது நாம் ஒரு நாள் உபாகர்மாவைத்தான் பண்ணுகிறோம், அப்புறம் தொடர்ந்து வேதம் படிப்பதில்லை. உற்சர்ஜனமும் ஒரு வேத பகுதியை படித்து முடிப்பது பண்ணுவதில்லை. அது பண்ணாததற்கு பிராயச்சித்தமாக காமோகாஷி ஜபம் பண்ணுகிறோம். நான் பாபம் பண்ணவில்லை, காமம் பண்ணியது, கோபம் பண்ணியது என்னிடம் வராதே, நமஸ்காரம் பண்ணுகிறேன் என்று சொல்கிறோம். அந்த மந்திரத்துக்கு அதுதான் அர்த்தம். உற்சர்ஜனம் பண்ணினால் இந்த ஜபம் அவசியம் இல்லை. கால நியமம், விரத நியமம், ஆகார நியமம் முதலியவைகளை அனுஷ்டிப்பது பிரம்மச்சரியம். அத்தியனத்தில் ஸ்வரலோபம், வர்ணலோபம் முதலான உச்சாரண தப்புக்கள் ஏற்படக்கூடும். இதற்கு பிராயச்சித்தமாக ஆவணி அவிட்டத்தன்று எள்ளு மாத்திரம் சாப்பிட்டு அன்று முழுவதும் பட்னி இருந்து மறுநாள் 1008 சமித்தால் காயத்ரி ஹோமம் பண்ண வேண்டும். இப்பொழுது ஹோமமாக பிரதம ஸ்ராவணக்காரர்கள் தலை பூநூல் பையன்கள் மட்டும் பண்ணுகிறார்கள். மற்றவர்கள் ஹோமமின்றி ஜபம் மாத்திரம் செய்கிறார்கள். இப்படியின்றி எல்லோருமே ஹோமம் செய்ய வேண்டும். வெறும் ஜபம் பண்ணினால் தூக்கம் வருகிறது, அதனால் லோபம் வருகிறது. ஒரு காரியம் இருந்தால் தூக்கம் வராது. அதற்காகவாவது சமித்தினால் ஹோமம் பண்ணலாம். பலாச சமித்தால் பண்ண வேண்டும், இல்லாவிட்டால் அஸ்வத்த சமித்தால் பண்ண வேண்டும். கடைசி பட்சம் தர்பையினாலாவது பண்ண வேண்டும். பிரம்மச்சாரி சாப்பிடுவதற்கு கணக்கு இல்லை, வயிறு நிறைய சாப்பிடலாம், ஆனாலும் நாக்கு ருச்சியை குறைக்க வேண்டும். இவன் இஷ்டப்படியான சமையலாக இருக்கக்கூடாது. பிக்ஷையில் எது கிடைக்கிறதோ அதையே சாப்பிட வேண்டும் என்பதும் இவனை பிக்ஷை எடுக்க வைத்ததற்கு ஒரு காரணம். மூல காரணம் பிச்சை எடுப்பதால் இவனுக்கு வினயம் ஏற்படும் என்பதே. ருச்சி பார்க்க கூடாது என்றாலும் ஆகாரத்தின் அளவுக்கு கட்டுப்பாடு இல்லை. பிரம்மச்சாரி வயிறார சாப்பிட வேண்டும். பட்னி முதலிய உபவாசங்களை பிரம்மச்சாரிக்கு சாஸ்திரங்கள் விதிக்கவில்லை. வளர்கிற பருவத்தில் அவன் புஷ்டியாக இருக்க வேண்டும். அதே சமயம் சத்வகுணத்தோடு முரடாக இல்லாமல் இருக்க வேண்டும். குரு சுஸ்ருஷை இப்படிப்பட்ட சத்வகுணத்தை ஊட்டவே ஏற்பட்டது. தனது வேத சாகையையும் சதுர்தச வித்யைகளில் மற்றவையற்றையும் 12 வருஷ குருகுலவாசத்தில் கற்று தேர வேண்டும். பிறகு சமாவர்த்தனம் பண்ணி கொண்டு அகத்துக்கு திரும்பி போய் விவாகம் செய்து கொள்ள வேண்டும்.